ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபினஸ் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் நோ சம்திங். நேற்று எதை தெரிந்து கொள்வோம், வழங்குபவர் உங்கள் நான். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட் கிராஷில் 90 பேர் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அமேசான் காட்டில் தனியாகவே இருந்து சர்வைவ் பண்ணி ஏகப்பட்ட காயங்களோடு ஆனாலும் திரும்பி நாட்டுக்கு திரும்பி இன்னைக்கு வரைக்குமே உயிரோடு இருந்து ஒரு மேமாலஜிஸ்டாக இருக்கிறாங்க. அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேமாலஜிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க தான் மேமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பொண்ணோட பேர் என்ன வந்து தெரிஞ்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்க வந்து 14 வயசு வரைக்குமே வீட்டிலேயே இருந்து அவங்க அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கறதே படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதான் நம்ம இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பயுமே கொஞ்சம் அப்படிதாங்க இருக்குது அப்படிங்க மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி ரைட்டு, இப்போ இருக்கதே வச்சுக்கிடுவோமே. இப்பயுமே நீங்கள் வந்து கற்றுக்கக்கூடாது, அதாவது கற்றுக்கலாம் பட் படிக்கிறது தான் முக்கியம், எல்லாத்தையுமே மக்கப் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சிஸ்டம் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. அப்போ அங்கேயுமே அப்படி தான் ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களையுமே வந்து நீங்கள் வீட்டிலே வச்சுலாம் எதுவும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, ஒழுங்காக ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அந்த பொண்ணு வந்து அப்படின்னா தான் ரெகுலராக படிக்கும், சும்மா நீங்கள் வாட்டிக்கு இப்படிலாம் நடத்திக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஜெர்மனியில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து படிப்புக்காக அவங்க பொண்ணை வந்து தூரத்தில் ஒரு நாட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதாவது அப்போ நான் வெளியில் படிக்கிறதுனால எங்கே அமெரிக்கா அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க. அங்கே அனுப்பணும்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணுமே வந்து அங்கே படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, அடுத்து காலேஜ் படிக்கிறாங்க. காலேஜ் படிக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா, 1971 இயர் வந்து வருதுங்க. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஆசை, டிசம்பர் மாதம் அவங்க பொண்ணு வந்து படிப்பு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அதை யார், ஜூலியானா வந்து அவங்க படிப்பு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. முடிச்சோன்னே என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, December 25 வந்து இதாகுது, கிறிஸ்மஸ் வருது. அவங்க பொண்ணுக்கு வந்து December 22-23 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிகிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்று அது December 20 அவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம்னு பார்க்குறாங்க. பட் அவங்க பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா எனக்கு வந்து December 22 ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அடுத்து December 20 எனக்கு டிகிரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் என்னால் இப்போதைக்கு வர முடியாது, நம்ம December 24 ஊருக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா, சரிம்மா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அவங்க அம்மா இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இவங்க இருக்க இடத்துக்கு வராங்க ஜெர்மனியிலேருந்து. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, December 24 எல்லாமே முடிஞ்சு எல்லாரும் கிளம்பும் போது என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் கிறிஸ்மஸ். ஸோ நம்ம ஊரில் எப்படி தீபாவளி இந்த தமிழ் வருட பிறப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பஸ்ஸில் டிக்கெட்டே கிடைக்காதோ ட்ரெயினில் டிக்கெட்டே கிடைக்காதோ, அதே மாதிரி அங்கேயுமே கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வந்து எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல. உடனே தான் என்ன ஆகுதுன்னா, எப்படியாச்சும் ஊருக்கு போயே ஆகணுமே, கிறிஸ்மஸை குடும்பத்தோடு கொண்டாடி ஆகணுமே, ஏதாச்சும் இப்போ எப்படியா கிளம்பணுமே அப்படின்னு யோசிச்சுருக்கும் போது தான் ஒரே ஒரு ஃப்ளைட்டில் மட்டும் டிக்கெட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃப்ளைட்டோட பேர் தான் என்னவாக இருக்கணும்னா, லான்சா அப்படிங்கிற ஒரு பேராக இருக்குங்க. உடனே அவங்க அம்மா வந்து, அந்த ஜூலியானோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் வந்து டிக்கெட் போட்டோம், ஸோ நாங்கள் வந்து வந்துடுவோம் அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து, நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டுருங்க அப்படிங்கிறதோன்னா, நாங்கள் வந்து லான்சா அப்படிங்கிற ஃப்ளைட்டில் தான் டிக்கெட் போட்டுருக்கோம் அப்படின்னா, ஓ மை காட், அந்த ஃப்ளைட்டில் வேணால் நீங்கள் வீட்டுக்கே வர வேண்டாம், 10 நாள் கழிச்சு கூட நம்ம கொண்டாடிக்கலாம், நியூ இயர் வரும்போது கூட நம்ம சேர்த்து வச்சு அப்படியே கிறிஸ்மஸையும் கொண்டாடிக்கலாம் அப்படின்னா, ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டில் வந்து கரெக்டான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கிடையாது, ஸோ நீங்கள் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை இல்லை எங்களுக்கு கிறிஸ்மஸ் வந்து நாளைக்கு கொண்டாடி ஆகணும், நாங்கள் வந்து இப்போ உடனே வந்துடுறோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு கணவனோட பேச்சை கேட்காம அந்த அவங்க அம்மாவும் அவங்க பொண்ணும் சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுது அப்படினா, அவங்க போகிற வழியில் ஒரே ஒரு ஸ்டாப் தான் இருக்குது, எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கலப்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஊர் தாங்க இருக்குது. ஸோ அந்த ஊரில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகிற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. பட் அப்போ தான் பைலட்டோட அதான் ஒரு மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொல்லலாம், ஆசைலாம் கிடையாது, வந்து ஒரு மிகப்பெரிய பேராசை அப்படின்னு சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ளைட்டை பற்றி எல்லாருமே ஒரு பேட் இம்ப்ரெஷன் தானே வச்சுருக்காங்க. அதனால் நம்ம வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, வெதர் வந்து மாறிட்டு, அதனால் நீங்கள் வந்து ஃப்ளைட்டை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு, இவங்க வந்து நம்ம ஃப்ளைட்டை பற்றி எல்லாருமே பேட் இம்ப்ரெஷன் தான் வச்சுருக்காங்க, நம்ம இப்போ மட்டும் சூப்பராக கொண்டு போய் லேண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ளைட்டு தான் இனிமேல் உலகத்துலேயே பெரிய ஃப்ளைட்டாக இருக்கும், கிங் ஃபிஷர் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு, அவரும் ஓகேப்பா நான் வந்து ஃப்ளைட் எடுக்கிறேன், கண்டிப்பாக நான் கரெக்டாக கொண்டு போய் லேண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நடக்காத ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாரு. பட் அவர் செஞ்சதை வந்து முழுக்க முழுக்க ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறது அவருக்கே அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும். என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க வானத்தில்
போய்கிட்டு இருக்கும் ஒரு மிகப்பெரிய மின்னல்லாம் வெட்டுது. மின்னல் வெட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃப்ளைட்ல இருக்க எல்லாருமே சொல்றாங்க நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மின்னல் அந்த ஃபியூவல் டேங்க் வந்து இடிச்சுக்குது. இடிச்சோன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ளைட் ரெண்டாக உடஞ்சி அப்படியே கீழே உளுந்துருது அப்படின்றாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் நம்ம ஜூலியானா என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணை திறந்து பார்க்காங்க சுற்றி முற்றி, என்னடா இடம் இது அப்படிங்கிற மாதிரி. அவங்க சீட்டில் பெல்ட் மாட்டியிருக்குது. ஸோ உடனே அவங்களால சர்வேவும் எதுவும் பண்ண முடியல. அவங்க உடம்பெல்லாம் பார்த்தாங்கன்னா, அவங்க கை காலம் அவங்களால அசைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது அமேசான் காட்டுக்குள்ளே அவங்க விழுந்து கிடக்குறாங்க. அதுவும் அவங்க ஃப்ளைட்டு 3 கிலோமீட்டருக்கு மேலே, அதாவது அமேசான் காட்டுக்கு 3 கிலோமீட்டருக்கு மேலே பறந்துக்கிட்டு இருந்த ஃப்ளைட்டு தான் கீழே உளுந்துருக்கு. அதுலேருந்து இவங்களும் கீழே உளுந்துருக்காங்க. இவங்க வந்து அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்திருக்காங்க. அன்கான்ஷியஸில் அப்படியே அரை தூக்கத்தை முடிச்சு பார்த்த மாதிரி தான் முடிச்சு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு மறுபடியும் தூங்கியிருக்கிறாங்க. தூங்கலை, அன்கான்ஷியஸில் டயர்டில் இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன ஆகணும்னா, ஒரு நாள் முடியுதுங்க, ஒரு 20 hours கிராஸ் ஆகுது. 20 hours கிராஸ் ஆனால் மறுபடியும் கண் முழிச்சு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களை யாருமே காப்பாற்றியும் வரல, எதுவுமே ஆகலை. உடனே சரி நம்மளே எழுந்திரிச்சு போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சீட் பெல்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி ஃப்ளைட்டோட பாதிப்பாகம் ஒரு இடத்துல இருக்குது. அங்கே நிறைய பேர் வந்து அடிபட்டு இறந்து கிடக்குறாங்க. அப்போ தான் அங்கே பார்த்தா அவங்களுக்கு ஒரு சாக்லேட் பேக்கெட் வந்து கணக்கு தெரியுது. உடனே ஓகே, நம்ம எப்படியா நம்மளாம் சர்வைவ் பண்ணுவோம், நம்ம அப்பா நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அந்த சாக்லேட் பேக்கெட்டை சாப்பிட்றதுக்காக கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு டவுட் வருது, அவங்க அம்மாவை ஞாபகம்னா, அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு, சரி நம்ம அம்மாவும் பெரிய ஆள் தானே, நம்ம அம்மா எங்கேயா சர்வைவ் பண்ணி பொழைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, ஜூலியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடனே ஓகே நம்ம சர்வைவெல்லாம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுக்குள்ளே எங்கெல்லாமோ ஏறுறாங்க போகிறாங்க, அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அவங்க அம்மாவையும் கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை, அவங்களுக்கு தப்பிச்சு போகிறதுக்கும் இடம் தெரிஞ்ச மாதிரியே இல்லை. அமேசான் காடு நம்ம டிவிலேயே பார்த்துருப்போம், அடிக்கடி தீ விபத்து அப்படிலாம் சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கே ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும், எங்கேயுமே நடக்கிறதுக்கே இடம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் காட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு இடம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல இவங்க வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வழியுமே கிடைக்கல. அப்படியே நாட்கள் ஒரு 2-3 நாள் போக போக என்ன கொஞ்சம் தூரம் சர்வை பண்ணி போறாங்க. ஒரு நிமிஷம் அப்ப தண்ணிலாம் தேவைப்படுமா அப்படிங்கன்னா, அதாவது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல வந்து எப்படி பாத்தீங்கன்னா, மழை வந்து பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குமாங்க. காலையில ஆனா மழை பெய்யுமா, நைட் ஆனா கூலர் அடிக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தண்ணி வந்து ஒரு பிரச்சனையாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும். 2-3 நாள் கழிச்சு என்ன ஆகிடும்னா, இன்னொரு ஃப்ளைட் பாதி கிராஷ் ஆன ஃப்ளைட், அதாவது ரெண்டா உடஞ்சிச்சு இல்லை, அதுல இன்னொரு துண்டு வந்து அவங்களுக்கு ஒரு இடத்துல கிடைக்குது. உடனே அங்க பாத்தீங்கன்னா, அங்க நிறைய பேர் இறந்தும் கிடக்குறாங்க. அதுல தான் ஒரு செருப்பு தெரியுது, அவங்க அம்மாவோட செருப்பு. உடனே அவங்க அம்மாவோட செருப்பை கழட்டி பார்க்குறாங்க. அவங்க அம்மா தானா அவங்களுக்கு வந்து தெரில, இருந்தாலும் அவங்க அம்மாவோட செருப்பு மாதிரியே இருக்கு, சரி கழட்டி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கழட்டி பார்க்குறாங்க. பட் அங்கே தான் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு நெயில் பாலிஷ் போடுற பழக்கமே கிடையாதாங்க. உடனே அவங்களும் அப்பாடா இது நம்ம அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்புறமா அவங்க எப்படியாச்சும் நம்ம சர்வை பண்ணி போயிடலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட போய்கிட்டு இருக்காங்க. பட் அங்கே தான் அவங்களுக்கு இன்னொரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படினா, அவங்க கையில் ஏற்கனவே ஏகப்பட்ட புண்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம், ஏகப்பட்ட ஃப்ராக்சர்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து அவங்களுக்கு கையில் புழுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்பவே ஒரு வேதனையாகவே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஃப்ளைட்ஸ்லாம் வானத்தில் போகுது, நிறையாலாம் இல்லை, ஒரு 2-3 ஃப்ளைட்ஸ் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவங்க மனசுக்குள்ளே ஒரு வேளை இங்கே நம்ம கூட வந்தவங்களை தான் தூக்கிட்டு போயிட்டாங்களோ, பட் அவங்க தான் இறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மனசை அவங்களே சொல்லி தேத்திக்கிறாங்க. உடனே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா அவங்களுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக் ஞாபகம் வருது. என்ன அப்படிங்கிறாங்க, நீ காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டே அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஓடையை பார்த்துப்போ, ஓடையை பார்த்து போனேன்னா கண்டிப்பாக ஒரு ஆறு வரும், ஆறு பார்த்தேன்னா கண்டிப்பாக ஒரு கடல் வரும், கண்டிப்பாக அங்கே மனுஷங்க இருக்க தான் செய்வாங்க, அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நீ தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அங்கே இருக்கிற ஒரு ஓடையை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அங்கே ஒரு ஆறு இருக்குது அப்படின்ற விஷயம். உடனே அவங்க அந்த ஆறு வழியாகவே அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு புதுசாக ஒரு போட்டே இருக்குதுங்க. உடனே அவங்க வந்து அப்பாடா போட் இருக்குது சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க முதல்ல அதை நம்பலாங்களா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து அதை நம்பவே இல்லையா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தனியாக அந்த இட வழியாக போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் பேசுகிற மாதிரியும் கேட்குற மாதிரியும் அவங்க சாப்பிட்ற மாதிரியும், அதாவது 1001 படத்தில் பார்த்தாலே நமக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு உண்மையிலே இல்லை அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து அந்த பசியால் அது டெசர்ட்டில் போகிறவங்கள்டலாம் கேட்டிங்கன்னா தெரியும் காணல் நீர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இவங்களுக்குமே வந்து எதுவுமே இல்லைனாலும் அவங்களுக்கு உள்ளே இருக்க மனசில் இருக்க ஆசை வந்து எல்லாம் இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருந்திருக்கு. பட் அந்த போட்டை பார்த்தோன்னே அதனால் அவங்க வந்து இதுவும் பொய்யாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தாங்களாம். பட் அடுத்து தூங்கி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சோம்னா, அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னா அவங்க பார்த்தாங்கன்னா யாருமே இல்லை, 2 நாள் அதுலேயும் கலைஞ்சிருந்தாங்க. அப்புறம் தான் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் ஃபிஷர்மேன்ஸ் வந்து அங்கே வராங்க. வந்தோடனே நீங்கள் யார் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னோடனே, இவங்களுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டுருக்கு, நம்ம ஃபஸ்ட்டு இவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா,
ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னே இது இன்றைக்கு தேதிக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களாலே பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. அதே மாதிரி 91 பேர் அந்த ஃப்ளைட்டில், ஒரே ஒருத்தர் தான் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ் போடாமையாக இருப்பாங்க. கேட்க வேணும் உடனே எல்லா பிரஸுமே வந்து இதை ஒரு பிரேக்கிங் நியூஸாக எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே தான் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற ரிசர்ச் டீம், அதாவது டீம் எல்லாம் போவாங்களே சர்வை பண்ண காப்பாற்றுக்காக போவாங்களா, அதே மாதிரி தான் எல்லாருமே காப்பாற்றுக்காக போகிறாங்க. பார்த்தா அங்கே யாருமே உயிரோடு இல்லை, இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் சர்வை பண்ணி வந்தது. அவங்க அம்மாவையும் இவங்களுக்கு வந்து இவங்க உயிர் பிழைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாவே இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு சோகமான நியூஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மா வந்து இவங்களால காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது. பட் அவங்க சயின்டிஸ்ட் எல்லாமே சயின்டிஸ்ட் கிடையாதுங்க, அதாவது அவங்க காப்பாற்ற போன எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த இறந்தது எல்லாருமே சீக்கிரமாக இறந்துட்டாங்க. பட் இவங்களோட அம்மா மட்டும் 3 நாள் உயிரோடு இருக்காங்க. அவங்க உடம்புல ஏற்பட்ட இன்ஜுரிஸ் காரணமாக தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே அவங்க கொஞ்ச நாள் அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க அம்மா இல்லையே, நம்ம நினச்சிக்கிட்டா என்னை காப்பாற்றிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைகள் ஓடிட்டு இருந்தாலும் அடுத்து லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே தாங்க இருக்காங்க. இப்போ அவங்க என்னவாக இருக்காங்க அப்படின்னா, ஒரு மேமலஜிஸ்டாக இருக்கிறாங்க. அதாவது இந்த பறவைகள் விலங்குகள் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதா ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட கதைகள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணால் தனியாக அமேசான் ஃபாரஸ்டே கடக்க முடியுது. ஸோ நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும், நினச்சோம்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் இந்த கதையோடையும் பற்றி உங்களுக்கு எதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணிடுங்க. அப்புறம் நிறைய பேர் நிறைய டாபிக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமான வீடியோமே ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கலப்பட இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை கன்ஃபார்ம் ஆகும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஆல் ப்ரெஸ் நெக்ஸ்ட் டர்ன் அப்படின்னா அதை நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் போகிற இடமே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நான் போகிற இடம் மிஸ் பண்ணாமல் பார்த்துலாமே கூறிவிட்டு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருப்பது உங்கள் நான்.